நான் மட்டுமல்ல, பாட்டு எழுத பணிக்கிற ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளரும் பாடகரும் பாட்டு கேட்கிற நீங்களும் கூட முக்கியமான விஷயமாக நினைப்பது ஒன்றைத்தான், பாட்டினுடைய பல்லவி. அந்த முதல் ரெண்டு வரி இருக்குது பாருங்கள், அதில் இழுத்தணும், அதுதான் பாட்டுக்கு மிக மிக முக்கியம் நினைக்கிறாங்க. உங்களை ரெண்டு கேள்வி கேட்குற பதில் சொல்லுவீங்களா? நிலாவில் வந்து முதலில் இறங்கிய ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆம்ஸ்ட்ராங். ரெண்டாவது இறங்கினது யார் தெரியாது. எவரெஸ்டில் வந்து முதலில் தொட்டவன் பேர் தெரியும் உங்களுக்கு, டென்சிங். ரெண்டாவதாக தொட்டவன் யார் தெரியாது. சிங்கார வேலனை தேவான ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா, அந்த சிங்கார வேலனை தேவால முதல் வரி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், சிங்கார வேலனை தேவா. ரெண்டாவது வரி சொல்லுங்கள். உங்களை மட்டுமல்ல, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான நேயர்களை நான் கேட்கிறேன், சிங்கார வேலனே தேவா என்ற பாடலின் இரண்டாவது வரி என்ன? நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பாட்டு புத்தகத்தை வாங்கி பாருங்கள் அல்லது அதே பாட்டை திருப்பி போட்டு கேடுங்க, ஏன்னா எனக்கும் தெரியாது. ஏனென்றால் அந்த முதல் வரி தான் அவ்வளவு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது, அதில் இழுத்து விட வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அந்த மாதிரி பாட்டி சொல்லி தட்டதில் ஒரு படம், ஏவிஎம் படம், அதுக்கு இசையமைப்பாளர் டியூன் போடுற போதே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, பிடிச்சி போச்சு எல்லாருக்கும், தன்னானு போட்டு போட்டு டியூனு. அவரே சும்மா வாய்க்கு வந்ததை என்ன பண்ணிட்டாரு, வண்ணாத்தி பூச்சி தன்னானு போட்டார். உடனே வண்ணாத்தி பூச்சி நல்லா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. வண்ணாத்தி பூச்சி ரொம்ப புதுசாக இருக்குங்க, அப்படியே வச்சுக்கலாம், நான் போனேன், வண்ணாத்தி பூச்சி நல்லா இருக்குங்க, அதை வச்சுட்டே நீ ஆரம்பிக்கணும். ரெண்டாவது வரி, ரெண்டாவது வரி சொல்லுங்கள் எல்லாரும் சொன்னேன், உங்களுக்கு முதல் வரி போட தெரிஞ்சது உங்களுக்கு எல்லாம் இருக்கும், ரெண்டாவது நீங்களே போடுங்களேன். வண்ணாத்தி பூச்சி, ஒருத்தர் ஆட்சிங்கிறார் திருப்பி, ஒருத்தர் பூச்சிங்கிறாரு, ஒருத்தர் காட்சிங்கிறாரு, ஒருத்தர் சாட்சிங்கிறாரு, என்னையா அது முதல் வரையும் போட முடிஞ்சது, ரெண்டாவது வரையும் என்ன ஆச்சு? வண்ணாத்தி பூச்சி காதலியை பார்த்து காதலன் சொல்கிறான், வண்ணாத்தி பூச்சி வயசு என்ன ஆச்சு அப்படின்னு ரெண்டாவது வரி போட்டேன், ஒன்றும் எல்லாம் ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்னு சொன்னாங்க. வண்ணாத்தி பூச்சி வயசு என்ன ஆச்சு, உள்ளூர் முழுக்க ஒன்ன பத்தி பேச்சு, என்னமோ இருக்கு எனக்கும் இருக்கு. வண்ணாத்தி பூச்சி வயசு என்ன ஆச்சு, உள்ளூர் முழுக்க என்ன பத்தி பேச்சு, என்னமோ இருக்கு எனக்கும் இருக்கு. உள்ளத்தில் தொட்ட இன்பம் தீரவில்லை, உள்ளங்கை சூடு இன்னும் ஆறவில்லை, அம்மாடி அப்போது யாரும் இல்லை, செந்தாழம் பூவுக்கு சேலை இல்லை, வந்தாலே பாதமில்லை, தேன் கையில் ஒட்டாமல் தேரெடுக்க தெரியல, வண்ணாத்தி பூச்சி வயசு என்ன ஆச்சு, உள்ளூர் முழுக்க ஒன்ன பத்தி பேச்சு, என்னவோ இருக்கு எனக்கும் இருக்கு. வண்ணாத்தி பூச்சி